அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகும் பதிவு என்னென்னா, இரத்த சோகை, நினைவாற்றல், பற்களின் மஞ்சள் கரையை சரி செய்ய எப்படி வல்லாரியை பயன்படுத்துவது, அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெசேஜ் தமிழோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வல்லாரைக்கீரையை நான் நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே தான் இதை வந்து காய வைக்கணும், வெயிலில் போடக்கூடாது. வல்லாரைக்கீரையின் நன்மைகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். வல்லாரைக்கீரை வந்து கல்வி அறிவுக்கும் ஞாபக சக்திக்கும் அதிகமாக பயன்படுறதுனால இதை வந்து சரஸ்வதி கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லாரைக்கீரை உடல் உஷ்ணத்தை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குங்க. நீங்கள் இந்த இலைகளை பார்த்தாலே தெரியும், நம்மளோட மூளை மாதிரியே இருக்கும் இந்த இலை. அதனால தான் வல்லாரைக்கீரை வந்து சாப்பிட்டா நம்மளோட மூளைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லாரைக்கீரை மூளையின் நரம்புகளை தூண்டி நினைவாற்றலை பெருக்கும். நம்ம நிழலில் காய வச்ச இந்த வல்லாரையை மிக்சியில் போட்டு அடித்து நம்ம பவுட்ராக எடுத்துக்கலாங்க. நம்ம பவுட்ராக தான் யூஸ் பண்ண முடியும் இந்த கீரையை. அதனால் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க நல்லா பவுட்ரா. நான் வந்து பெரிய ஜாரில் போட்டிருக்கனால எல்லா கீரையுமே போட்டு மொத்தமாக அடிக்க போகிறேங்க. உங்ககிட்ட சின்ன ஜாராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா நைஸ் பவுட்ராக கிடைக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு நைஸ் பவுட்ராக கிடைக்கும். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா இதை நம்ம ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீரை கிடச்சிச்சின்னா இது மாதிரி நீங்கள் நிழலில் காய வச்சு நீங்கள் பவுட்ரா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கீரை கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வல்லாரை பொடின்னு கேட்டாலே அவங்க தருவாங்க, நீங்கள் அந்த பொடியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை வந்து நம்ம பலவிதமான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஒரு சிலருக்கு பற்களில் இருக்க மஞ்சள் கறை வந்து எப்படி ப்ரஷ் பண்ணாலும் போகாது, அப்படி இருக்கிறவங்க இந்த வல்லாரை பொடியை வச்சு நம்ம பல் துளக்கிட்டு வர்றப்போ நம்ம பல்லில் இருக்க மஞ்சள் கறைகளெல்லாம் போயிருங்க. இந்த வல்லாரை வந்து நம்மளோட பல் ஈறுகளையும் பலப்படுத்தும். இந்த வல்லாரை இலைகளை நம்ம முறைப்படி எண்ணெயாக்கி தினமும் தலையில் நம்ம தேய்ச்சிட்டு வந்தோன்னா நம்ம தலையில் ஏற்படுற அரிப்பு, பொடுகு, பிளவுபட்ட கூந்தல் நுனி இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் சரியாகும். வல்லாரை இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் இருவேளையில் கால் டீஸ்பூன் அளவு ஒரு தேக்கரண்டி நம்ம தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ நம்மளோட ஞாபக சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இரத்த சோகையை போக்கி இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இந்த வல்லாரை பொடியை நம்ம தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரப்போ இலைப்பு, இருமல், தொண்டைக்கட்டு போன்றவற்றை இந்த வல்லாரை சரி செய்யும். காச நோயாளிகளுக்கு வல்லாரை சிறந்த மருந்தாக பயன்படுது. நம்ம இதை சாப்பிட்டுட்டு வரப்போ நம்ம வயிற்றில் உள்ள பூச்சிகளும் நீங்கும். நீரிழிவு நோயாளிகள் இந்த வல்லாரை பொடியை தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரப்போ அவங்களோட நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும். இந்த பொடியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்போ நம்மளோட மலச்சிக்கலை வந்து போக்கி வயிற்றுப்புண், குடல் புண்ணையும் ஆற்றும். இந்த வல்லாரை பொடி கூட மிளகும் துளசி இலையும் சேர்த்து நம்ம கஷாயமாக்கி குடிச்சிட்டு வர்றப்போ நம்மளோட காய்ச்சல் குணமாகுங்க. இந்த வல்லாரை பொடியை பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் மெசேஜ் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.